ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஆஸ் அ பேரண்ட்டாக நாம் குழந்தை எப்படி பார்த்துக்கணும், பேபிஸ்க்கு ஊசி போட்ட இடத்துல இருக்க பெயினும் வீக்கமும் குறைய என்னெல்லாம் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் கண்டிப்பாக குழந்தைக்கு தடுப்பூசி போடுவோம். ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தை பிறந்ததும் பிசிஜி வேக்சின் போடுவாங்க. இது கூடவே ஹெப்படைட்டிஸ் ப்ளஸ் ஓபிவி கொடுப்பாங்க. இந்த ஊசிக்கு பேபிஸ்க்கு ஃபீவர் எதுவும் வராது. இந்த ஊசி போடுறதுக்கு குழந்தை மினிமம் 2.5 கிலோ இருக்கணும். 2.5 கிலோவுக்கு கம்மியாக இருந்தால் இந்த ஊசியை 45 டேஸ்க்கு அப்புறம் தான் போடுவாங்க. 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதத்தில் பென்டாவலண்ட் வேக்சின் போடுவாங்க. இந்த ஊசி போட்டால் பேபிஸ்க்கு கண்டிப்பாக ஃபீவர் வரும். ஃபீவர் வந்தால் தான் அந்த மருந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தடுப்பூசி போட்ட 6 மணி நேரத்தில் பேபிஸ்க்கு ஃபீவர் வந்துடும். ப்ளஸ் ஊசி போட்ட இடம் வீங்கி குழந்தைங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். இதனால் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, சரியாக பால் கூட குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்கும். இதனாலேயே ஊசி போடணும்னு நினச்சாலே ஒரு சிலருக்கு பயம் வந்துடும், எப்படி தான் பார்த்துக்க போகிறோன்னு. இது நார்மலான ஒன்று தான், ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ நம்ம குழந்தைக்கு ஊசி போடும்போது என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாக ஊசி நமக்கு போட்டாலே அது பயமாக தான் இருக்கும். அதுவும் அப்போ தான் பிறந்திருக்க நம்மளோட பிஞ்சு குழந்தைக்கு போடும்போது கண்டிப்பாக ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு குழந்தைக்கு ஊசி போடும்போது பயத்தில் ஆட்டிடாதீங்க. அப்படி நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்டே கொடுத்து குழந்தைக்கு ஊசி போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஊசி போடும்போதும் ஊசி போட்டதுக்கப்புறமும் நம்ம குழந்தைய அணைச்ச மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அவங்க நல்லா செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் குழந்தைக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் அழுறாங்கன்னு உடனே பால் கொடுத்துடாதீங்க. ஒரு 30 மினிட்ஸ் பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊசியும் ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ இதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உடனே பால் கொடுக்கலாமா வேணாமான்னு. அதே மாதிரி ஒரு சில ஊசி போட்ட உடனே நல்லா தேய்ச்சி விடணும்னு சொல்லுவாங்க. சில ஊசி போடும்போதே சொல்லிடுவாங்க தேய்க்கக்கூடாதுன்னு. இதையும் நீங்கள் ஊசி போடும்போது கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9வது மாதம் குழந்தைக்கு போடுற தடுப்பூசிக்கு ஃபீவர் எதுவும் வராது, வலியும் வீக்கமும் கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே என்னோடய குழந்தைக்கும் 9வது மாதம் போட்ட ஊசிக்கு ஃபீவர் எதுவும் வரல, வலியும் வீக்கமும் கூட இல்லை. குழந்தைக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் பேராசிட்டமல் ட்ராப்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை மறக்காமல் வாங்கிக்கோங்க. டாக்டர் சொல்லலைன்னா கூட நீங்கள் கேட்டு வாங்குங்க. இந்த பேராசிட்டமல் ட்ராப்ஸை வீட்டுக்கு வந்த உடனே பேபிஸ்க்கு கொடுத்துருங்க. எவ்வளோ ML கொடுக்கணும்னு ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் டிஃபர் ஆகும். 1.5 மாதத்துக்கு ஒரு அளவு இருக்கும், 2.5 மாதத்துக்கு ஒரு அளவு இருக்கும். அந்த மாதிரி மருந்து கொடுத்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ட்ராப்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 2 இல்லை 3 நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பேராசிட்டமல் ட்ராப்ஸ் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம ஊசி போட்ட இடத்துல இருக்க வலியும் வீக்கமும் குறைய என்னெல்லாம் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெமெடி ஐஸ் கட்டி. ஊசி போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஒத்தடம் கொடுங்க. இது எப்படி கொடுக்கணும்னா டைரெக்டாக ஐஸ் க்யூபை ஊசி போட்ட இடத்துல வச்சு தேய்க்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு பெயின் இன்னும் அதிகமாகும். ஐஸ் கட்டியை ஒரு காட்டன் துணியில் வச்சு மடிச்சுட்டு அந்த துணியால் ஊசி போட்ட இடத்துல ஒத்தடம் கொடுங்க. லைட்டாக தேய்ச்சி விடுங்க, அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஒத்தடம் கொடுக்கும்போது ரொம்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காதிங்க, ஏன்னா பேபியால் அந்த சில்னஸை தாங்க முடியாது. ஸோ கேப்பிட்டு ஒத்தடம் கொடுங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைம் நைட் டைமில் செய்ய வேணா அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரெமெடி சூடான சாதம் வச்சு ஒத்தடம் கொடுக்கறது. அது எப்படி கொடுக்கணும்னா அதுவும் இதே மாதிரி தான், ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக சூடான சாதம் வச்சு ஊசி போட்ட இடத்துல ஒத்தி ஒத்தி எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதாலையும் குழந்தைக்கு அந்த வலியும் வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது எல்லாமே நான் என்னோடய குழந்தைக்கு பண்ணது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 ரெமெடியுமே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மழையாக இருக்குது, கிளைமேட் சரியில்லை, இல்லை பேபிஸ்க்கு கோல்டு இருக்க டைமில் நீங்கள் ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் கொடுக்காம சூடான சாதம் வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக குழந்தைக்கு ஃபீவர் இருந்தாலும் இல்லைனாலும் சேஃப்டிக்கு ஒரு 2 நாளைக்கு குளிக்க வைக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நியூ பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.